ரெண்டு பேரும் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. டீச்சர்ட்ட வந்து சொல்லி, ரோசா பக்கா, ரோசா பக்கா, சரோஜா வா, சரோஜா உள்ள வா. என்ன ரோசா பக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கிய? சும்மா தான் இதுல படுத்துனே சரோஜா. சமைச்சு இப்பதான் சாப்பிட்டுட்டு படுத்தேன். பாத்துக்க, நீ வந்து கூட்டம் ஒன்றுதான் எழுப்பி உட்காந்துருக்கேன். அப்படியாக்கா தூங்கியவேல டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரோஜா, சொல்லு. அப்புறம் புருஷன் போன் பண்ணாவல சரோஜா? ஆமாக்கா, ரொம்ப நேரமா போன எடுக்கல, அப்புறம் அவரே பண்ணினாரு. ம், சரி சரோஜா, நல்லா இருக்காவல்ல? ஆ, நல்லா இருக்கா இருக்கா. வா சரோஜா, சோபால உட்காரு. ஏக்க ஒரு அவசரமா வந்து பாத்துக்கிடுங்க, நிறைய வீடுகளுக்கு போக வேண்டியிருக்கு. என்ன சரோஜா? ரோச பக்கம் நாளைக்கு என் தம்பிக்கு நிச்சயம் பண்ண போறேன். பாத்துக்கிடுங்க, காலையில 10 மணிக்கெல்லாம் வண்டி வந்துடும், எல்லாரும் கிளம்பி வந்துருங்கக்கா. ம், சரி சரோஜா, காலையிலே வா. ஏக்கா 10 மணிக்கு கிளம்பி போகலான்னு வர சொல்லியிருக்கேன். எப்படியும் எல்லாரும் கிளம்பி போறதுக்கு 11 மணி ஆகும். பாத்துக்கிடுங்க, அங்க போய் பட்டெல்லாம் கட்டணும், அப்புறம் நிச்சயம் பண்ணணும், நேரம் ஆகும்ல. மதிய சாப்பாடு கரெக்டா இருக்கும். பாத்துக்கிடுங்க. ம், சரி சரோஜா, உன் புருஷன் வரான்னு சொன்னால வரவள? ஏக்கா வாரேன் தான் சொன்னார். பாத்துக்கிடுங்க, நான் நிச்சயத்துக்கு வந்துருவாருன்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்ப நான் கிளம்பேன்னு போன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ம், சரி சரோஜா, நிச்சயத்துக்கு வரலனாலும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாருக்கா. அப்படியா, சரி சரி. ஏக்கா நாளைக்கு காலையில பிள்ளைகளையும் கூட்டிட்டு சீக்கிரமா கிளம்பிடுங்கக்கா. ம், சரி சரோஜா. நான் இன்னும் வேற வீடுகளுக்கு போக வேண்டியது, போயிட்டு வரேங்கக்கா. ஆ, போயிட்டு வா சரோஜா. வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, ரெண்டு பேருக்கும் கண்ணுல மிளகாய் கிளி வச்சு தேய்க்க போறேன். இவளெல்லாம் சின்ன பிள்ளையிலும் சேர்க்க முடியாது, பெரியாலையும் சேர்க்க முடியாது. இந்த கேளவிக்கு இப்ப இந்த பாட்டு தேவையா? தேதி எடுப்பா, அப்படி என்ன கும்மாளம் கொண்டாட்டம் வந்துட்டு? பாட்ட பாரு, பாட்டா சில்லறத்தனமா இருக்கு. ஆண்டி ஆண்டி, பிசாண்டி கைய ரொம்ப ஆட்டாதங்க, உடஞ்சிர போது பிசாண்டி. இருக்கட்டும் பிசாண்டி, பரவாயில்ல, நீங்களே சோபால படுத்துட்டு கைய ஆட்டி ஆட்டி பாருங்க பிசாண்டி. வந்துருங்க பிசாண்டி. நீங்க இத சொல்லணுமாங்க, நான் முத ஆளா வந்து நிப்பேன். அத நீங்க சொல்லாட்டி வந்துருவீங்கன்னு தெரியும் ஆண்டி. இருந்தாலும் ஒரு முறை நுறைன்னு இருக்கல ஆண்டி, அதுக்குதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் பிசாண்டி, இந்த தலைய நாளைக்காவது கொஞ்சம் நல்லா வாரிட்டு வந்துருங்க. இதுக்கு என்ன குறை சொல்லுவானரி? நல்ல இஷ்டையிலாதானே இருக்கு. ஆமா பிசாண்டி, ஆமா. நாளைக்கு மட்டும் இப்படி விரிச்சு போட்டு வரட்டும், மூணு முடியும் பிடிச்சு அறுத்து விட்டி. அப்புறம் பிசாண்டி, என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படி என் தங்கச்சி தூங்கிட்டாளோ? சரி, இவங்க மகேட்டி என் தங்கச்சிட்டு சொல்லிருங்க ஆண்டி. சரியாம்ல சரி, வீட்டுக்கு மர்மம் வந்தானே இப்படி பாடுவோம் போல. சின்ன பிள்ளை நினப்பு. சில்பா சில்பா, வாங்க சரோஜக்கா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க சில்பா? சும்மா தான்க்கா, நானே அவள உள்ள இருந்தோம், உங்க சத்தம் கேட்டுதான் நானே வெளியே வாரேன். அப்படியே சும்மா தான் இருந்தியலோ, நான் முழு கோழிய வாங்கிச்சு முழங்கிட்டு இருக்கியலோன்னு நினைச்சேன். ஏன்னா முன்னாடி நான் வரும்போது அப்படிதானே தின்னுட்டு இருப்பியே, அதான் கேட்டேன். ஒரு நாள் தின்னதை வச்சு என்னால நினைக்காதங்கக்கா, சிக்கன் வாங்குறதுக்கு 7 ரூபா, நானே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். அப்படியா, சரி சரி சரி. அம்மா இது எதுக்கு வந்திருக்கோம்? என்ன குடிமீ, நேரில் கேட்க மாட்டேன், என்னமோ சைடில் போகுது.
வேண்ட சிலப்பா வேண்ட நீயே சிக்கன் கூட வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு கிடக்க எனக்காக ஒரு பால் பாக்கெட் வேற போய் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கமா பரவாயில்ல சிலப்பா எங்க வீட்ல பால் நிறைய இருக்குன்னு அப்பப்ப காபி போட்டு குடிச்சிட்டே இருக்கேன் நான் எதுக்கு வந்தேனா என் தம்பிக்கு நாளைக்கு நிச்சயம் பத்துக்க நிச்சயத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தேன் என்னக்கா சொல்றியே நாளைக்கு நிச்சயமா ஆமா சிலப்பா எதுக்கு இப்படி சாக்கா விட்டுனக்கா இல்ல சரோஜாக்கா அந்த பிள்ளை எதுக்கு நிச்சயம் பண்ண போறியே அவளதானே தம்பிக்கு பாத்துக்கு சிலப்பா அவளதான் நிச்சயம் பண்ண முடியும் என்ன கேள்வி கேக்க இல்லக்கா நல்ல அழகழகான பொண்ணு எல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளைவி நிச்சயம் பண்ண போறியலே அந்த டீனா பிள்ளையும் ரொம்ப அழகான பிள்ளைதான் எனக்கு என் தம்பிக்கு எங்க அம்மைக்கு எல்லாருக்கு பிடிச்சு போனதுனால தான் அது நிச்சயம் பண்ண போறோம் இல்லக்கா அந்த பிள்ளை அவ்வளவு அழகாலாம் இல்ல உங்க வீட்டுல வந்து வாழ்றதுக்கு தகுதியோ இல்லக்கா சரிக்கா.